வீடியோஸ் நிறைய போட்டிருக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 4000 கிட்ட இருக்கு. ஆனா உங்க சேனல்ல வந்து வியூஸ் இல்லை. இதுதான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்கறவங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் பாக்குறவங்க இவங்க எல்லாருமே கேட்குற ஒரு மிகப்பெரிய குவஷ்சன் மார்க் அப்படிங்கிறது இதுதான். நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட 4000 கிட்ட இருக்கு. அந்த 4000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான வியூஸ் இல்லையே. ஒருத்தர் ஒரு வியூ பார்த்தா கூட அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி பார்த்தா கூட அட்லீஸ்ட் காவாசி ஒரு குவாட்டர் அது பார்த்தா கூட 1000 பேர் வந்து வந்துருமே, ஏன் வரல அப்படின்னு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோடைய மனநிலை, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ண விதம், இது எல்லாத்தையும் நான் உங்க கூட இப்போ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோடைய மனநிலையை வந்து பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட்டு 4000 பேர் இருக்காங்க அப்படின்னா 4000 வந்து ஒரு ஆவரேஜ் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 40 பேர் இல்லை 400 பேர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 400 பேர் அப்படிங்கிறவங்க ஒரு பலதரப்பட்ட ஏரியாவில் வந்து இருக்கக்கூடியவங்க. ஸோ 400 பேர் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி ரேண்டமாக அங்கங்கே எல்லோரும் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய பருவநிலை மாற்றம் வந்து அவங்களுக்கு சிக்கலை கொடுத்துருக்கலாம். எப்படின்னா கரெக்டாக நம்ம வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கரெக்டாக அவங்களுக்கு வந்து மழை துரி இருக்கலாம். அந்த நேரத்தில் அவங்க வந்து மாடிக்கு துணி எடுக்க போயிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து துணி நனைஞ்ச கடுப்பை கீழே வந்து என்னடா இவன் வந்து வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுருக்கான் ஆமாப்போ அப்படின்னு நம்ம வீடியோ வந்து தள்ளி விட்டுருக்கலாம். இல்லை வடகம் போட்டிருக்கலாம், அந்த வடகத்தில் வந்து மழைத்துளி விழுந்துருக்கலாம், அந்த கடுப்பை வந்து நம்ம வீடியோ மேலே கட்டிருக்கலாம். இது வந்து ஒரு விதம். ஸோ அந்த மாரி பலதரப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சீசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டதுனால நமக்கு வந்து நம்மளுடைய வீடியோஸ்க்கு வியூஸ் வராமல் இருக்கலாம். இரண்டாவது ரகம் இவங்க எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, முதல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களை நம்ம எதுக்காக கெயின் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகணும், யூடியூப் ஆட்சன்ஸில் வந்து நம்ம வந்து சேரணும், நம்மளுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆகி நமக்கு வந்து பணம் வரணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், 1000 சப்ஸ்கிரைபர் அது எவனாக இருந்தாலும் சரி, நம்ம போடுற வீடியோ தமிழாக இருந்தாலும் ஒரு வடக்கண்ட போய் எப்பா சப் ஃபார் சப், எனக்கு வந்து நான் உன்னோட சேனலை சப் பண்ணுறேன் நீ என்னோட சேனலை சப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய அந்த மாதிரி விளையாடிருப்போம். ஸோ இல்லாதவன்ட்டெல்லாம் போய் நம்ம வந்து அவன் வந்து பொழுதுபோக்குக்காக ஏதோ கேமிங் சேனல் ஆரம்பிச்சு வச்சிருப்பான், மதன் ஓபியை பார்த்து இந்த மாதிரி கேமிங் சேனல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஏராளம் பேர் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் நம்ம போயிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு நான் அவனோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருப்போம். அவனுக்கு வெறும் 11 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க, நமக்கு வந்து 999 இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம கேட்டு ஒருத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும்போது அவன் பாதியிலேயே யூடியூப்பை விட்டு போயிடுவான், அவன் நம்ம வீடியோஸையும் பார்க்க மாட்டான். ஸோ இந்த மாதிரியே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து கெயின் பண்ணி வச்சிருப்போம். அந்த 1000 அந்த ஒரு 400 அதில் 1400 போயிடுச்சா, பாக்கி இருக்கிறது எவ்வளோ இருக்குது, 2600 இருக்கா, இந்த 2600 ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. நம்ம வந்து ஒரு அளவுக்கு தோராயமாக ஒரு 1000 பேரை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இந்த 1000 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம் ஃபேஸ்புக்லேயோ டெலிகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ, எல்லோரும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு 250-300 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம். இந்த குரூப்பை நம்ம எதுக்கு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு 4000 வாட்ச் அவர்ஸ் வேணும், இந்த வாட்ச் அவர்ஸ் என்ன பண்ணுறது, ஸோ நான் உனக்கு பார்த்து கொடுக்குறேன் நீ எனக்கு பார்த்து கொடு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்கள்ட்ட கான்ட்ராக்டை போட்டுக்கிட்டு நம்ம வந்து டாஸ்க் பண்ணி ஒரு நாளைக்கு 10 பேரோட வீடியோ பார்க்கணும், அடுத்த 10 நாள் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து அடுத்தவன் நம்மளோட வீடியோவை 10 வீடியோ பார்ப்பான், இந்த மாதிரிலாம் டாஸ்க் பண்ணி ஒரு 1000 பேர் நம்ம வந்து சேர்த்து வச்சுருப்போம். இந்த 1000 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டாஸ்க் முடிகிற வரைக்கும் தான் நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அதுவும் இந்த டாஸ்க் பண்ணுறப்பே நம்மளோட வீடியோலாம் சும்மா பார்க்க மாட்டாங்க, அவங்க மட்டும் மியூட்டில் போட்டு விட்டு ப்ளே பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காப்பா நான் உங்கள் சேனலில் பண்ணிட்டேங்க என் சேனலில் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்பாங்க. அந்த ஒரு 1000 பேரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே மாட்டாங்க. பாக்கி இருக்கிறது ஒரு 1600 பேர். இந்த 1600 பேரில் அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்மளுடைய வீடியோ என்னைக்காச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதையும் மதித்து ஒருத்தன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய வீடியோஸில் இருக்கக்கூடிய வியூஸ். ஸோ இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிரச்சனை இருக்கும்போது நம்ம அவங்கள்ட்ட வியூஸ் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது இந்த கொரோனா பீரியடில் அவங்க சம்பாதிக்க ஓடிட்டு கிடக்கணும், நம்ம வெட்டியை உட்காந்து வீட்டில் வீடியோ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதனால வந்து இவனுக்கு என்னப்பா சும்மா ஒரு லைட்டை போட்டுக்குவான், சைடில் ஒரு செடியை வச்சுக்குவான், டேபிளை போட்டுக்குவான், லைட்டை போட்டுக்குவான், வீடியோ பேசுவான், நம்ம வீடியோ பேசினா வந்து பார்க்கணுமா அப்படின்னு. ஒரு சில பேருக்கு நம்ம பேசின ஏதாவது ஒரு வீடியோ தான் பிடிச்சிருக்கோம், அதனால நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இருந்தால் வீடியோ வரும்போது அதை வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மத்தியில் இருக்கிறதுனால தான் இந்த சப்ஸ்கிரைபர் ரேட் அதிகமாக இருந்தும் நமக்கு வந்து வீடியோஸ்க்கு வியூஸ் வராத ஒரு மிகப்பெரிய காரணம். இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா,
ரெண்டு பேரு ஒரே நேரத்துல சேனல் ஆரம்பிச்சிருப்போம், இல்ல ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சேனல் ஆரம்பிச்ச நேரத்துல ஃப்ரெண்டா இருப்போம். சோ நீங்க எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு? எனக்கு ஒரு 20 வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 100-150 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஓ அப்படி இருக்காங்களா? நான் இப்போதான் ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு வந்து 15-14 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. எப்படி உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணீங்க? ஏன் அவன் 15 சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு 150 சப்ஸ்கிரைபர் இருக்கிற நம்மள்ட்ட வந்து ஐடியா கேட்பான், சரி நம்மளும் வந்து நம்மள பயிற்சி ஒருத்தன் ஐடியா கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்லி கொடுப்போம். அப்படியே பேரலா ரெண்டு பேரும் வந்து வளர்ந்துகிட்டே வருவோம். ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு ஏதாவது வீட்டு சூழ்நிலையில் அவனால் வீடியோ போட முடியாமல் போயிருக்கும். அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான், இவன்லாம் வீடியோ போட்டால் நம்ம பார்க்கணுமா, நம்மளால வீடியோ போட முடியல, நமக்கு வந்து லைக் வர மாட்டேங்குது, இவன் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறானே அப்படிங்கிற மாதிரி பொறாமையிலேயே இந்த கேட்டகரியில் இவன் ஒருத்த மட்டும் இல்லை, ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், நம்ம வீடியோவை பார்க்க மாட்டான். ஸோ அதனால யார் ஒருத்தர் பிடிச்சி நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இவங்களுடைய வே ஆஃப் டாக்கிங் பிடிக்குது, ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம், இவங்கள இவங்களோட போடுறது நமக்கு பிரயோஜனமாக ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் நம்ம வீடியோவை பார்ப்பாங்க. அதனால இந்த கேடி ரேஷியோ அப்படிங்கிறதெல்லாம் நம்மளதில் வந்து பார்க்க முடியாது. அதாவது கில் டெத் ரேஷியோன்னு சொல்லுவாங்க பப்ஜியில். ஸோ இந்த கில் டெத் ரேஷியோலாம் நம்மளோட வீடியோவில் பார்க்க முடியாது. அதாவது சப்ஸ்கிரைபர் எவ்வளோ, வியூஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நிறைய பிரச்சனைகள் இதில் வந்து இருக்குது. ஈவன் மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய சேனல்ஸுக்கு எப்படி கே கணக்கில் தான், அதாவது ஆயிரக்கணக்கில் தான் உங்களுக்கு வந்து வியூஸ் வரும். இப்போ ஒரு 5 மில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து 50 லட்சம் பேர். ஸோ இந்த 50 லட்சம் பேரில் அவங்க வீடியோவை பார்க்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேராக தான் இருப்பாங்க. 7 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 3.5 லட்சம் பேர், இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ வந்து 50 எங்க, 3.5 எங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ வந்து வித்தியாசப்படும். ஸோ நிறைய இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான் வந்து காரணம். ஸோ ஃபன்னியாக சொன்ன எல்லா விஷயமுமே உண்மையிலேயே சீரியஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க, நம்மளோட ஒரு ஷெட்யூல் இல்லாமல் நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மனநிலையில் வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் போயிடும். ஒரு சில சந்தாதாரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஐ மீன் சப்ஸ்கிரைபர்ஸ் பெல் பட்டனை அழுத்திருப்பாங்க, சில பேர் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை விட்டுருப்பாங்க, சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருப்பாங்க, பெல் பட்டனே அழுத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் மெயில் மட்டுமா போகும், ஒருத்து வீடியோ போகாது, வீடியோக்குலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. ஸோ மெயில் நோட்டிஃபிகேஷன் மோஸ்ட்லி யாருக்குமே பார்க்க மாட்டாங்க. யூடியூப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் வந்துச்சுன்னா தான் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அப்படி ஆல் பட்டன் அமுக்காதவன், பெல் பட்டன் அமுக்காதவன் நம்ம வீடியோவை பார்க்கவே மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு மேஜரான ப்ராப்ளம். ஸோ இதுதான் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நமக்கு வியூஸ் இருக்கிறதுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ, அதுக்கான ப்ராப்ளம் டீடைல்ஸ். ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ வந்து வாய்ப்பே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு வந்து அதை ரிவீல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட, இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோட ஏதாவது உங்க கூட பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரவிந்த். நீங்கள் என்ன எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், எல்லாத்தோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட் எவர் இட் மேபி. நீங்கள் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மெசேஜுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். Take care. Bye.